வணக்க மக்களே, வெல்கம் டு த வென்ச்சர் ஷோ. இன்னைக்கு ஷோவில் நம்ம பார்க்க போகிறது செல்லார் டோர் அப்படின்ற ஒரு இங்கிலீஷ் மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பார்த்தீங்கன்னா அமேசான் பிரைம் ஓடிடி ஆப்பில் அவைலபிளாக இருக்குது, தமிழ் டப்பிங்லேயுமே அவைலபிளாக இருக்குது. இந்த படம் ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய மிஸ்டீரியஸ் டோரை மையமாக வச்சு அமைக்கப்பட்ட கதை. ஆக்சுவலாக இந்த படத்தோட ஸ்டார்டிங்லேயே ஒரு கப்பலை காட்டுறாங்க, சேரா அண்ட் ஜான் அப்படின்றத அந்த கப்பலோட பேர். இதில் சேரா வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருப்பாங்க, எதிர்பாராத விதமாக அவங்களுக்கு மிஸ்கேரேஜ் அப்படின்றது ஆயிரும், அதுவும் ஜானோட அலட்சியத்தினால ஆயிரும். அதனால ரொம்பவே ஃப்ரஸ்ட்ரேட்டடாக இருக்கிறவங்க அந்த இடத்துல இருக்க வேணாம், வேற ஒரு வீட்டுக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி தீவிரமாக வீடு தேடிட்டு இருப்பாங்க. அந்த டைம்ல தான் பெனட் அப்படின்ற ஒரு நபரை சந்திக்கிறாங்க. அவர் வந்து அந்த ஏரியாவில் ஒரு வீடு வச்சிருக்காரு. அவர் வந்து ஒரு பயங்கரமான ஆஃபர் ஒன்று கொடுக்குறாரு, அதாவது அந்த வீட்டை அவங்களுக்கே கொடுத்துட்றாரு, ஒரு பைசா கூட வாங்காம. ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன், அந்த செல்லார் டோர் அப்படின்ட்டு இருக்கக்கூடிய அந்த டோரை மட்டும் திறக்கக்கூடாது அப்படின்றது தான் கண்டிஷன். ஸோ இந்த கப்பலும் அந்த வீட்டுக்குள்ளே போகிறாங்க. போனதுக்கு அப்புறம் மட்டும் என்னென்ன மாதிரியான சம்பவங்கள் நடக்குது, அந்த செல்லார் டோருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மர்மங்கள் என்ன, அண்ட் இந்த கப்பலுக்கு என்ன ஆகுது அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு படம் தான் இந்த படம். எனக்கு இந்த படத்தில் பிடிச்ச விஷயம் அப்படின்றது அந்த சந்திரமுகியோட ரூம் மாதிரி இதில் அந்த செல்லார் டோர் அப்படின்றதுக்கு பயங்கரமான ஒரு பில்டப் ஸ்டார்டிங்கில் கொடுத்துருப்பாங்க. ஐயோ அதை மட்டும் திறந்துடாதீங்க, பயங்கரமான விஷயங்கள் நடக்கும், இதுக்கு முன்னாடி திறந்த குடும்பங்களுக்கெல்லாம் என்ன ஆச்சு தெரியுமா அப்படின்ற மாதிரி பயங்கரமான ஒரு பில்டப் இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். அதுக்கேற்ற மாதிரி அந்த வீட்டுக்கு அவங்க போனதுக்கு அப்புறமே அந்த குடும்பத்தில் நடக்கக்கூடிய சம்பவங்கள், ஒருவொருத்தரோட நேச்சரும் பயங்கர வித்தியாசமா மாறும் அப்படின்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஆல்சோ இந்த படத்துக்குள்ளேயே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மிஸ்டரி எலிமெண்ட் ஒன்று வச்சிருப்பாங்க. அதாவது நம்ம ஹீரோவான ஜான் இருக்கார்ல, அவருக்கு வந்து கூட ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு பொண்ணு கூட ஒரு அஃபேர் இருக்கும். அந்த பொண்ணு திடீர்னு மர்மமான முறையில் நடுவில் காணாமல் போயிடுவாங்க. ஸோ அவளுக்கு என்ன ஆச்சு அப்படின்றது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மிஸ்டரியாக வச்சிருப்பாங்க. அண்ட் டுவர்ட்ஸ் தி எண்ட் அது ரிலேட்டடான ஒரு ட்விஸ்ட் அப்படின்றதும் ரசிக்கிற மாதிரியான ஒரு ட்விஸ்ட்டாக இருந்துச்சு. அண்ட் ஓவரால் டியூரேஷனுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1.5 மணி நேரத்தில் முடியக்கூடிய ஒரு படம் தான். பட் இந்த படத்தோட ஒரு முக்கியமான பிரச்சனை என்னன்னா, ஒரு ஹாரர் மூவி ரேஞ்சுக்கு இந்த படத்தை பில்டப் கொடுத்துட்டு அந்த ஹாரர் போர்ஷன்ஸ் அப்படின்றதெல்லாம் பெருசாக வைக்காம ஜஸ்ட் ஒரு நெகட்டிவ் எனர்ஜிங்கிற மாதிரியான ஒரு டேர்ம் மட்டும் சொல்லிட்டு முழுக்க முழுக்க த்ரில்லர் அப்படின்ற மாதிரியான ஒரு மோட்குள்ள போயிடுவாங்க. ஸோ அதுவே இந்த படத்துக்கு ஒரு சின்ன டிசப்பாயின்மெண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னே சொல்லுவேன். அதே மாதிரி அந்த த்ரில்லர் போர்ஷன்லையுமே இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எலிமெண்ட், அதாவது அடிஷ்னலான ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் அப்படின்றதும் வச்சிருந்துருக்கலாம். எல்லாத்துக்கும் மேலே இந்த படத்தோட கிளைமேக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி அன்ஃபினிஷ்டான கிளைமேக்ஸாக தான் முடிச்சிருப்பாங்க. பட் இருந்தாலும் ஒரு ஒருத்தருக்கும் வித்தியாசமான பெர்ஸ்பெக்டிவ் அது ரிலேட்டடாக இருக்கும், அதாவது அந்த டோர் பின்னாடி என்ன இருந்துச்சு அப்படின்றதுக்கு. ஸோ உங்களோட பெர்ஸ்பெக்டிவ் என்ன அப்படின்றதையும் கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. எனக்கும் ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கு, அதையும் நான் சொல்றேன். ஓவரால் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு ஆவரேஜான படம் தான். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 2.8 out of 5. அடல் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் வெரி ஸ்ட்ரிக்ட்லி ஃபார் அடல்ஸ், ப்ராப்பரான அடல் கண்டென்ட்டே இதில் இருக்கு, அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.